கல்வியிலும் சமூக அக்கறையிலும் சிறந்த பங்களிப்பை அளித்து வரும் சென்னை விருகம்பாக்கம் ஜெயகோபால் கரோடியா அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி அனைவரது பாராட்டையும் பெற்று வருகிறது. கல்வித்தரம், சுகாதாரம் உள்ளிட்டவைகளின் காரணமாக எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை, தனியார் பள்ளிகளில்தான் தங்கள் பிள்ளைகளை சேர்ப்போம் என்று பெற்றோர்களிடம் இருந்த நிலைப்பாடு தற்போது மெல்ல மெல்ல மாறி வருகிறது. அதற்கு காரணமாக அமைவது பள்ளிகளின் தரமும் கல்வியோடு கூடிய கூடுதல் திறமைகளை வளர்க்கும் விதமாக பல்வேறு செயல்பாடுகளை அரசு பள்ளிகள் முன்னெடுத்து வருவதே ஆகும். அதற்கு எடுத்துக்காட்டாக சென்னை விருகம்பாக்கம் ஜெயகோபால் கரோடியா அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியில் கல்வி பயிற்றுவிக்கப்படும் இந்த பள்ளியில் சுமார் 3000 மாணவிகள் படித்து வருகின்றனர். இப்பள்ளியில் படிப்பு மட்டுமல்லாமல் பல்வேறு மன்றங்களை அமைத்து மாணவிகளை ஊக்குவிக்கும் செயல்பாடுகளை ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் செய்து வருகின்றனர். உதாரணமாக, இந்திய தர நிர்ணய ஆணையம் குறித்து மாணவிகள் நடத்தி காட்டிய விழிப்புணர்வு நாடகம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. சமூக பிரச்சினை குறித்து பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தர நிர்ணய மன்றம் சார்பில் இந்த நாடகம் நடத்தப்பட்டது. இதுபோல பல்வேறு மன்றங்கள் மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மாணவிகள் மூலம் இந்த அரசு பள்ளி செய்து வருவது அனைவரின் பாராட்டுகளையும் பெற்று வருகிறது. இப்போ இந்தியாவில் எவ்வளவோ பொருட்கள் இருக்கு, அதெல்லாம் தரமானதா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மக்களாகிய நமக்கு டவுட் வரும்ல, அதனால நம்ம உடம்புக்கு பாதிப்பு வருது இல்லையா? அதுக்கு தான் ஸ்டாண்டர்ட் கிளப், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், பிஐஎஸ் கிளப்னு ஒன்று இருக்கு. இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஐஎஸ்ஐ முத்திரை கொண்ட கிளப். இது பிஐஎஸ் அந்த ஐஎஸ்ஐ